நாட்டினுடைய சட்டம். ஆனால் துரதிருஷ்டவசமாக உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பிலே இது ஆண் பெண் சமத்துவத்தை சரி செய்வதற்காக நாங்கள் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறோம் என்கிறார்கள். ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு மகளிரை முற்றிலுமாக புறக்கணித்து அந்த நடைமுறை இல்லை. அவர்கள் குறிப்பிட்ட வயது வரை வரலாம், அதற்கு பின்பாக 50 வயதிற்கு பின்னால் வரலாம் என்பதுதான் இந்த மக்களுடைய நம்பிக்கை. அதைத்தான் தொடர்ச்சியாக 100 ஆண்டு காலமாக நாம் பின்பற்றிக் கொண்டு வருகிறோம். இது மக்களுடைய உணர்வு, நம்பிக்கை. ஆனால் இந்துக்களுடைய உணர்வுகள் என்று வருகின்ற பொழுது, இந்து கோயில்கள் என்று வருகின்ற பொழுது மட்டுமே அதற்காக ஓரணியில் திரண்டு நின்று பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் இன்று லட்சக்கணக்கான தாய்மார்கள் கேரளத்திலும் தென்னிந்தியா முழுக்க தெருக்களில் நின்று கொண்டு போராடிக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் பெண் பக்தர்களாக இருக்கின்ற போதிலும் கூட என்ன மாதிரி பெண் பக்தர்கள் வருகிறார்கள் இப்போது? தயவு செய்து நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பாத்திமா ரஹானா தன்னுடைய முகநூலில் பதிவிட்டிருக்கிறார், என்ன, நான் பயன்படுத்தப்பட்ட என்னுடைய சானிட்டரி நாப்கினை இருமுடிக்குள் எடுத்துச் சென்றேன், அதை ஐயப்பன் முன்பாக வீசுவதற்கு தயாராக இருந்தேன் என்று சொல்லக்கூடிய பெண் பக்தர்கள் தான் இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்களே தவிர, அத்தனை லட்சக்கணக்கான தாய்மார்களும் காலில் விழுந்து கேட்டுக் கொள்கிறார்கள் அங்கு வரக்கூடியவர்களிடம், தயவு செய்து சபரிமலையின் புனிதத்தை காப்பாற்றுங்கள், நாங்கள் எங்களுடைய காலம் வருகின்ற வரைக்கு காத்திருக்க தயார் என்று நம்முடைய மகளிர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை உணர்ந்து கொள்வதற்கும் இதை அமல்படுத்துவதற்கும் கேரள கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தயாராக இல்லை. ஒருபுறம் எந்த மதத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி, குறிப்பாக இந்து மக்களுடைய நம்பிக்கைகள் என்று வருகின்ற பொழுது அதை புண்படுத்துவதும் அவர்களை ஏறி மிதிப்பதுமாக நடைமுறைதான் இன்று நாம் பார்த்துக் கொண்டிருப்பது. மறு ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்கு இத்தனை காலம் பொறுமையாக அந்த மாநில அரசாங்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய உணர்வுகளையும் புண்படுத்திவிட்டு இந்த அரசாங்கம் மௌனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரே வார்த்தையில் சொல்கிறார்கள், ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்கிறார்கள். அரசியல் யாருக்காக? எங்களுடைய மக்கள் உணர்வுகளை சொல்வதற்காக நாங்கள் அரசியல் கட்சி நடத்தாவிட்டால் அப்புறம் எதற்கு அரசியல் கட்சி? மக்கள் உணர்வுகளை சொல்வதற்காக நாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோம், அதனால் சொல்கிறோம். எங்கள் மக்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பற்றி விமர்சிக்கின்ற பொழுது உலகத்திலேயே ஏதோ இந்து மதத்தை மட்டுமே பெண்களுக்கு ஒரு தடை என்பதை போல சொல்கிறார்கள். உண்மை அதுவல்ல. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாற்று மதத்தினுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். மசூதிகளுக்குள்ளாக ஆண்களுக்கு சமமாக பெண்கள் நுழைய முடியுமா? அதற்காக குரல் கொடுக்க இந்த அரசியல் கட்சிகள் தயாரா? இதே கிரீஸிலே ஒரு தனியாக ஒரு தீவே இருக்கிறது, மவுண்ட் ஏத்தோஸ் என்கின்ற தீவு இருக்கிறது. நான் கிறிஸ்தவ மதத்தை குறை கூறுவதற்காகவோ அவர்களை பழித்து பேசுவதற்காகவோ இதை சொல்லவில்லை. அவர்களுடைய நம்பிக்கைகளையும் நாங்கள் மதிக்கிறோம். கிரீஸ் நாட்டிலே அந்த தீவிற்குள்ளாக செல்ல வேண்டும் என்றால் அது வெர்ஜின் ஐலாண்டு பேர். 18 வயது பூர்த்தியாக இருக்கக்கூடிய அனுமதி பெற்ற ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தியன் என்பவர்கள் மட்டுமே அந்த தீவிற்குள் நுழைய முடியும், அங்கிருக்கக்கூடிய சர்ச்சிற்குள் நுழைய முடியும். அதை அவர்கள் மதிக்கிறார்கள். அங்கு பெண்களுக்கு சம உரிமை என்று யாரும் போராடவில்லை. அவர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் மதிக்கிறோம். கிறிஸ்தவத்திலும் சரி இஸ்லாமியத்திலும் சரி இருக்கின்ற மூட நம்பிக்கைகள் என்பது வேறு, பெண்களை அடிமைப்படுத்துவது என்பது வேறு. ஆனால் இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகள் அப்படிப்பட்டது அல்ல. இருமுடிக்குள்ளாக அரிசி போடுறதும் பெண்கள் போடுறாங்க, நெய் ஊத்துறதும் பெண்கள் போடுறாங்க. எந்த இடத்திலும் பெண்களுக்கு சரிசமம் இல்லை, பெண்களை ஒதுக்கி வைக்கிறோம் என்கின்ற அர்த்தம் அல்ல. அது தாந்திரீக முறைப்படி இருக்கின்ற கோயில். இந்த நாட்டில் 1000 கணக்கான ஆண்டுகளாக ஒவ்வொரு மதத்திற்கும் பல்வேறு விதமான நம்பிக்கைகள் பழக்கங்கள் உண்டு. ஆகம விதிப்படி கூட உள்ள தாந்திரீக முறைப்படி இருக்கின்ற அந்த கோயிலுக்கு என்று தனியான சிறப்பான நடைமுறை இருக்கிறது. ஐயப்பன் ஐஸ்வர பிரம்மச்சாரியாக இருக்கிறார். அந்த பிரம்மச்சரியத்தை குறிப்பிட்ட காலம் வரை அங்கிருக்கக்கூடிய பெண் பக்தர்கள் மதிக்கிறார்கள். அந்த ஐயப்பன் சர்வ வல்லமை பொருந்திய கடவுள். ஒவ்வொரு நாளும் ஐயப்பனை நினைக்கின்ற அத்தனை பேருக்கும் ஐயப்பனுடைய வலிமை தெரியும். இன்று தென்னிந்தியா முழுக்க அரசியல் வேறுபாடின்றி
தாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் வேறுபாடின்றி அத்தனை பெண்களும் ஒன்றாக இணைந்து சாமியே சரணம் ஐயப்பா என்கின்ற கோஷத்தோடு ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பேசுவதற்கு, அவர்களுடைய குரலை ஒலிப்பதற்காக இதோ பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்பாக உங்களுக்காக நிற்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி என்பதை கூறி இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.